தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை மருத்துவ படிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாராலையும் வந்து எம்பிபிஎஸ் அன் பிடிஎஸ் அப்படின்றது ஒரு கனவாக தான் நிறைய பேர் இருக்குது எல்லாராலையும் அதை சேரவும் முடியாது நீட் அப்படின்ற ஒரு தடை வந்து நமக்கு எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு இதற்கு இடையில் மருத்துவம் படிக்கணும் ஆனால் வந்து எம்பிபிஎஸ் நீட்டை தவிர மற்ற படிப்புகள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேராமெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த துணை மருத்துவ படிப்புகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நாம் ஏற்கனவே லைவில் போட்டதில் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில குறிப்பாக சில படிப்புகளை சொல்லியே நம்ம நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க அதாவது பிஏஎஸ்எல்பி கேட்டிருந்தாங்க இது இல்லாமல் வந்து பேச்சிலர் ஆஃப் ஆர்டியலஜி அண்ட் ஸ்பீச்சிங் லாங்குவேஜ் அதை பற்றி கேட்டிருந்தாங்க அதுதான் சொன்னது இப்போ பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் வந்து ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க எல்லாருக்காகவே வந்து இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தை பொறுத்த வரை வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பை தவிர நான்கு ஆண்டு படிப்புகளாக வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி ஃபிஸியோ தெரப்பி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷன் தெரப்பி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச்சிங் லாங்குவேஜ் பேத்தாலஜி இது வந்து பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லி இருக்குது இதில் வந்து பேச்ச இந்த பிஏஎஸ்எல்பி படிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகளை படிப்பு அதை நீங்கள் முடித்தா கம்பல்சரி வந்து ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் வேறு இருக்குது அந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் போல் பிஎஸ்சி அண்ட் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இது வந்து மூன்று வருஷம் படிக்க போகிறீங்க ஆனால் மூன்று வருஷம் படித்தாலும் ஆறு மாதம் கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் இதில் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இவற்றோடு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி அண்ட் டெக்னாலஜி பிஎஸ்சி கார்டியோ பல்முனரி அண்ட் பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனுஸ்தேசிய டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி கார்டியாலஜி கார்டியோ டெக்னாலஜி பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி

சில படிப்பை பற்றி சொல்கிறேன் இது சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்குற படிப்பு இதில் இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவாக தனியாக அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பேச்சிலர் ஆஃப் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச்சிங் லாங்குவேஜ் பேத்தாலஜி அதாவது பிஏஎஸ்எல்பி இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கணிதம் உயிரியல் இயற்பியல் பிரிவில் வந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து சேர தகுதியை உடையவ படிப்பு பதினேழு வயசு முடிச்சிருக்கணும் டிப்ளமா இன் ஹியரிங் லாங்குவேஜ் ஸ்பீச் என்ற பட்ட படித்த மாணவர்களும் வந்து இந்த படிப்பில் நீங்கள் சேரலாம் இது இல்லாமல் வந்து இவர்கள் வந்து படித்த படிப்பில் நேரடியாக இரண்டாம் ஆண்டு சேரலாம் இவங்கள பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் நேரடியாக வந்து செகண்ட் இயர் வந்து சேர்ந்துக்க முடியும் இதற்கு வந்து இந்த துறையில் வந்து அவசியம் இரண்டு கால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பண்ணி இருக்கணும் இந்த படிப்பு படித்தவர்கள் வந்து ஒரு ஒரு பேசும்போது அவர்களுடைய பேச்சிலோட ஒளி அளவை கணக்கிடும் திறன் பெற்று இருப்பாங்க காது கேளாதவரின் செவித்திறனைக்கு வந்து அளவில் அந்த ஹியரிங் எய்ட்ஸ் கருவின்னு ஒன்று இருக்கும் இல்லையா இந்த ஒளி அளவை வந்து எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு இவங்க பார்த்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக இவங்க தெரிஞ்சிக்க முடியும் இதை பற்றி தான் நிறையவே இவங்க படிப்பாங்க ஸோ உரிய வயதில் அல்லாமல் தாமதமாக பேசக்கூடிய சில பிற பிறவி குறைபாடுகள்லாம் இருக்கும் உள்ள அந்த பிள்ளைகளுக்கு வந்து பேச்சு பயிற்சி கொடுக்குறதும் இவங்க தான் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க இது இல்லாமல் குழந்தைகளுக்கு செவித்திறன் குறைபாடு அதிகமாக இருக்குது வயது முதிர்ந்தவர்களுக்கு வயது ஆக ஆக காது கேட்கும் திறன் வந்து குறையுது இளம் வயதினர் வந்து மொபைல் ஃபோனை வந்து அதிகமாக வச்சு பயன்படுத்துகிறாங்க காதில் ஹெட்ஃபோன் ஹெட்செட் வச்சுட்டே இருப்பாங்க இதனால செவித்திறன் வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து தடுத்து இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு அதற்குரிய திறன்களை வளர்க்குறது வந்து இவங்களோட முக்கியமான ஒரு வேலையாக கண்டிப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பா பொதுவாகவே செவித்திறன் பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது மிக மிக குறைவாக தான் பொதுவாகவே இருக்கும் இதனால் இந்த படிப்பு படித்தவர்களுக்கு என்றைக்குமே நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்கும் திறனை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க அவங்க தேவையில்லாத சில விஷயங்களை செய்யும்பொழுது ஏஎன்டி டாக்டர்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த படிப்பு ரொம்ப முக்கியமான படிப்பு பிஏ பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்கிறது இரண்டாவது முக்கியமான ஒரு படிப்பு இருக்குது இதை தான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம நண்பர் கேட்டிருந்தார் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழ் வழங்கப்படுகின்ற ஒரு படிப்பு மனித உடலில் வந்து இருக்கிற நோயோட தன்மை பற்றி மருத்துவ ரீதியாக தெரிந்து கொள்வதற்கு இந்த படிப்பானது பயன்படுது சிகிச்சையின் போது மனித உடலுக்குள் நிகழ்வதை அப்போது ஏற்படும் மாற்றங்களை வந்து காட்சியாக கொண்டு இவங்க வந்து கொண்டு வருவாங்க உடலில் உள்ள உறுப்புகள் திசுக்களின் செயல்களை அறிந்து கொள்வதற்கு இந்த இது ப பயன்படுது இந்த இது வந்து இந்த இது இல்லாமல் இந்த மெ மெடிக்கல் இமேஜிங் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இதுக்கு தான் பயன்படும் எலும்பு தோல் ஆகியவற்றுக்கு மறைந்திருக்கும் சில உள் அமைப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதை பரிசோதித்து பார்ப்பதற்கு மெடிக்கல் இமேஜிங் வந்து பயன்படுது எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி அல்ட்ராசவுண்டு கம்ப்யூட்டர் ம கம்ப்யூட்டர் அதாவது சிடி அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த டோனோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது எம்ஆர்ஐ உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நோய்களை கண்டறிந்து அவற்றை குணப்படுத்துவதற்காக இந்த படிப்பானது உதவுது இது இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது ம மனுஷங்கிட்ட இருக்கிற சில நீக்க வேண்டிய சில முக்கிய பகுதிகளை மட்டுமே வந்து பிற உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த ரேடியோலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி உதவுது இது இல்லாமல் வந்து கருவில் இருக்கும் குழந்தையோட வளர்ச்சி நிலை எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறது இது இல்லாமல் கருப்பையில் எந்த அளவு வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வெவ்வேறு வகையான திரட்டி சில சில திசுக்களை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு இது எல்லாத்துக்குமே வந்து பிஎஸ்சி அண்ட் ரேடியோ டெக்னாலஜி வந்து நமக்கு பயன்படுது இது இல்லாமல் புற்றுநோய் மருத்துவம் தொடர்பான படிப்பு இது வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி தெரப்ப தெரப்பின்றதே வந்து ஒரு புற்றுநோய் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு தான் ஏன்னா இந்த ரேடியோ இந்த தெரப்பிலாம் கொடுப்பாங்க இல்லையா ரேடியோ தெரப்பி பயன்படுத்தி நம்ம கட்டிகளை குணப்படுத்துறதுக்கு மார்பக புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு ரேடியோ தெரப்பி மூலம் தான் செய்வாங்க சிகிச்சை மேற்கொள்வதற்கு மற்ற சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு கீமோ தெரப்பி கொடுக்கறதுக்கு ரேடியோ தெரப்பி வந்து செய்வாங்க இந்த ரேடியோ தெரப்பி முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்க விலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து உடலில் வந்து எந்த அளவுக்கு கதிர்வீச்சை பயன்படுத்தினா வந்து அவர்களோட உடல் உறுப்பில் பாதிப்பு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் அப்படின்றத கணித்து தேவையான அளவு மட்டுமே அந்த கதிர்வீச்சை முறையாக செலுத்தக்கூடிய பணியை வந்து இந்த படிப்பை பயின்றவர்கள் தான் செய்ய முடியும் ஸோ மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் மருத்துவமனையில் வந்து இந்த ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி சிறப்பாக பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய மருத்துவமனையில் இந்த படிப்பானது இருக்குது ஸோ இப்போ நான் வந்து மெயினாக வந்து ரெண்டு படிப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது பிஏஎஸ்எல்பி ஒன்றையும் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ஸோ அடுத்தடுத்த படிப்புகளை நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து பாகம் ஒன்று பாகம் இரண்டு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்